வாங்கம்மா இறங்க. கூட்டு வண்டி சுந்தரா. வாங்கம்மா வாங்க வாங்க. உங்களை விட தகுதியான மனுஷன் நான் ஒன்று சொல்லுவேன், கோவப்படக்கூடாது சுந்தரா. மதுசூதன் நம்ம பிள்ளைகளும் வந்திருக்காங்க. உட்காருப்பா. சுந்தரம், நீ பழசம் மறக்கலன்னு நினைக்கிற. அப்பா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. பா சாரிப்பா. டாடி சாரி. டாடி நீங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சது சுந்தரம்? நான் உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க. பிசினஸ் டல்லாயினா ரொம்ப லாஸ் ஆயிட்ட. பேங்க் லோன், ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், எல்லா லோனும் வாங்கி கட்ட முடியாம தோத்து போய் நிக்கிற. இப்ப பிசினஸ்ல நீ தான் நம்பர் ஒன், ஓம் பிராண்ட் தான் நம்பர் ஒன். பிளீஸ் சுந்தரம், ஓம் பிராண்ட வச்சுக்கிற பர்மிஷன் எனக்கு கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ல இருந்து தப்பிச்சிருவேன். நானும் இந்த பசங்களோட சேர்ந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவேன். சுந்தரம் பிளீஸ். என்னைக்குமே என் பிராண்ட நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டேன். இந்த பிராண்டை மாத்தணுன்ற பழக்கத்தை மாத்திக்கிட்டாலே முன்னேறிடுவேன். வர நான் எதையும் மறக்கிற மாதிரி நீங்க செய்யல. அப்பா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வசந்த மோட்டல்களுக்கும் திரு மகேஷ், திரு ரமேஷ், திரு சுரேஷ் அவர்களின் சொந்தமான வீட்டிற்கு பேங்க் நிர்ணயத்திற்கும் ஆரம்ப விலை 25 கோடி. இதை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 26 கோடி. 26 கோடி 50 லட்சம். 26 கோடியே 50 லட்சம் ஒரு தரம். 28 கோடி. 28 கோடி ஒரு தரம். 30 கோடி. 30 கோடி ஒரு தரம். 30 கோடி ரெண்டு தரம். 30 கோடி 3 தரம். வாங்க வந்து சைன் பண்ணுங்க. சைன் போடணும்னா அதுக்கு ஒருத்தர் வரணும்.
பாப்பா அப்பா பெட்டியில ரெண்டு சீ இருக்கு, மிச்ச 28 சீ செக்குதே. செக்கு ராஜாவுக்கு வச்ச செக் இல்ல, ராஜாவே வந்து வச்ச செக்கு. ஏப்பா உன் ஆட்டோகிராப்ப போடுப்பா. மன்னிப்பு எதிர்காலத்தை வேணா மாத்தும், ஆனா எப்பவுமே பழச மாத்தாது. இந்தாங்கப்பா பெட்டி. வணக்கம் சார். மணிகனோ ராஜேந்திரன், நான் உங்களை வர சொன்னதே மறந்துட்டேன், ரொம்ப லேட் ஆச்சுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்க. இவன் என் பையன், அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு போகிறான். ஓ, அதான் உங்களை பார்க்கலான்னு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒரே நிமிஷம். சரிங்க சார். இதை வச்சுக்கங்க. ரொம்ப நன்றி சார். ராஜேந்திரன் ஒரு நிமிஷம். நான் உன் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உன் பிள்ளைங்களுக்காக என்ன வேணா பண்ண, ஆனா எப்பயுமே அவங்கள நம்பிடாத. சுந்தரா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. திருட வந்த எனக்கே ஒரு லைப்ப கொடுத்த, அந்த மூணு பிள்ளைகளை ஏப்பா அந்த பாடுபடுத்துற? எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகுமா இப்படி பேசுற முனிக்கண்ண? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஏற்பட்ட காயம், அதனால உண்டான வலி, அது எப்ப வேணாலும் ஆறிடும். ஆனா எனக்கு உண்டானது மரணம். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். திருடனை என்னைக்கெல்லாம் பண்ணிக்கலாம்னா, போங்கடா. இந்த சுந்தரத்தோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை எழுந்தாலும் தெம்பா எழுந்திருப்பேன்டா.